இது கதை போமா, கதை கேட்கலாம் வாங்க உங்கள் கண்மணி கூட. அந்த காலத்து காதல் ரொம்பவே நாடகத்தன்மையாக தான் இருக்கு. ஆனாலும் கேட்க கவிதை மாதிரி பொய்யோடு சேர்ந்த ஒரு அழகோடு இருக்கும். நம்புகிற மாதிரி இல்லைனாலும் வசீகரமாக இருக்கும். நம்ம கதையின் நாயகன் நாய்க்கு பக்கத்தில் உட்காந்து அவளோட கூந்தலை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிற மாலை நேரம். அந்த காற்றுல அவளோட நீளமான கூந்தல் நம்ம நாயகன் முகத்தில் கடலில் கரையில் வந்து வந்து போகிற மாதிரி அலைப்பாயுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு அவளோட தலைமுடியிலேருந்து வர வாசனை சொல்ல முடியாத ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அப்படியே அதே மயக்கத்தில் பூந்தோட்டத்தை பார்க்குறப்போ அங்கே இருக்கிற பூக்கு எல்லாத்தையும் ஒரு வண்டு தேடி தேடி ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வண்டுக்கிட்ட போகிறாரு நம்ம நாயகன். இங்கே நம்ம தலைவர் வண்டுக்கிட்ட பேசுகிறாரு. பைத்தியக்காரத்தனம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, காதல்னு வந்தாலே கூடவே பைத்தியமாக ஆடுறோமே. ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறாரு வண்டிக்கிட்ட. இவ்வளோ வண்ண பூக்களோட காதல் கொண்டு அதன் தேனை ருசிக்கிற, இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச பூக்கள் வாசனைகளில் எல்லாத்துலேயும் என்னோட அழகாக பேசி சிரித்து மயில் மாதிரி மென்மையாகவும் நெருக்கமான பல்வரிசை கொண்ட அவரோட காதலிக்கு அவ்வளோ அழகான பற்கள்னு சொல்கிறாரு. என்னோட காதலின் கூந்தலின் வாசனை போல வாசம் கொண்ட பூக்கள் இந்த உலகத்திலேயே எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றியா அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு சொல்றாரு. அது என்ன கண்டிஷன்னா, நீ என்னோட நாட்டு வண்டு அப்படிங்கிறதுக்காக நான் ஆசைப்படுற பதிலெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும், சொல்லறியா அப்படின்னு கேட்குறாரு. பாவம் அந்த வண்டு என்ன பதில் சொல்லியிருக்கோம். இது குறுந்தொகை பாடலோட கதை விளக்கம். இப்போ நம்ம அந்த பாடலை கேட்போமா? கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியம் சிறியிற்றறிவை கூந்தலின் நிறையவும் உளவோ நீ அறியும் பூவே. மீண்டும் ஒரு இலக்கிய கதையுடன் நான் வரும் வரை காத்திருக்கவும். இவள் கண்மணி.